இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் விக்ரம் வேதா. இந்த படத்தில் மாதவன், விஜய் சேதுபதி, ஷர்தா, வரலட்சுமி, கதிர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் இசையில் புஷ்கரன் காயத்ரி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசில் கேட்ட விக்ரமாதித்யனும் வேதாளம்ன்ற கதையோட தழுவல் தான் இந்த படம். இந்த படத்தில் மாதவன் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. இவருக்கும் இவர் டீமுக்கும் கொடுத்துருக்க ஆப்ரேஷன் என்னென்னா, விஜய் சேதுபதியும் அவங்க கேங்கையும் கண்டுபிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறது தான். அதுபடி விஜய் சேதுபதியோட கேங்கில் இருக்கவங்க எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணிட்டு அடுத்து விஜய் சேதுபதியை நெருங்கும் பொழுது விஜய் சேதுபதி தானாக வந்து மாதவன் கிட்ட சரண்டர் ஆகிறாரு. அப்போ விஜய் சேதுபதி என்கொயரி பண்ணுற மாதவன் கிட்ட விஜய் சேதுபதி ஒரு கதை சொல்கிறாரு. இது வரைக்கும் தான் செஞ்சிட்ருக்க போலீஸ் வேலையில் தான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நினச்சிட்ருக்க மாதவனுக்கு இந்த கதை மூலயமா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்றது தெரிய வருது. அவர் செஞ்ச தப்பு என்ன, அதை அவர் யார் செய்ய வச்சாங்க என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னா, டவுட்டே இல்லாமல் சொல்லலாம், மாதவன் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே அவங்கவுங்க கேரக்டரை அவங்களுக்கே உண்டான ஸ்டைலில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மாதவன் ஒரு சீனில் தன் கூட இருந்த தன் ஃப்ரெண்டை இழந்துருவார். அந்த விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு சொல்கிறதுக்காக மாதவன் போவார். டயலாக்கே இல்லாமல் வெறும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே அந்த விஷயத்தை அவர் கன்வே பண்ணியிருப்பார். இந்த சீனை பார்க்கும்பொழுது இவ்வளோ நாள் நம்ம மாதவனை மிஸ் பண்ணிட்டோமேன்றது கண்டிப்பாக தோணுது. அதே போல் விஜய் சேதுபதி படம் ஃபுல்லாகவே கலக்கியிருக்காரு. குறிப்பாக தன் தம்பியை பற்றி மாதவன் ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்கிற சீனை மனுஷன் பின்னியிருக்காருன்னு சொல்லலாம். பொதுவாக டபுள்யூரோ சப்ஜெக்ட்னாலே ரெண்டு கேரக்டரையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் டைரக்டர்ஸ் அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இந்த ஸ்க்ரீன் பிளேவை பிரேக் இல்லாமல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஆகட்டும், சாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, விஜய் சேதுபதி வர சீனில் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அது செம்ம ஹைலைட்டாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு கிளாஸ் மாஸ் பண்ண பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, விக்ரம் வேதா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். தமிழ் மூவிஸோட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.